ஆரம்ப நிதியை மன்முகம்மார் கல்வித்துறைக்காக ஒதுக்கினார். 33,000 கோடி ரூபாய் 33,000 கோடி ரூபாய் உருவாக்கி ஒதுக்கி ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி வரை தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களை அரசு பள்ளிகளில் படிக்க வைத்து அவர்கள் பட்டம் பெற்றுவிட்டால் பட்டம் பெற்ற அந்த மாணவ செல்வங்கள் நம் மாநிலத்திலோ அல்லது வெளிமாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு அது அடிப்படை பொருளாதாரமாக அமைய வேண்டும் என்று அம்மாண்பு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் மாணவ செல்வங்களுக்கு 16 வகையான கல்வி உபகரணங்களை தந்தார். இலவச கல்வி தந்து, இலவச பாடப்புத்தகங்கள் தந்து, இலவச காலணி தந்து, இலவச சீருடை வருடத்திற்கு 4 தந்து, 12,000 ரூபாய் மதிப்புடைய விலையில்லாத லேப்டாப்பையும் தந்து மாண்புக அம்மா அவர்கள் படிக்க வைத்ததின் காரணமாக இன்றைக்கு 52